ஹே காய்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்லைம் தான் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஆக்டிவேட்டர் வச்சு, இன்னொன்று வந்து ஏரியல் லிக்விட் வச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் சிந்தட்டிக் கம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த கம் வேணால் எடுத்துக்கலாம். பட் அதுக்குன்னு ஃபெவிஸ்டிக் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, ஃபெவிபோண்ட் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம், வாட்டர், கலர் வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த கம் வந்து வாட்டரில் சேர்ந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன், போராக்ஸ் ஆக்டிவேட்டர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து கண்டிப்பாக ஸ்லைம் வந்துடும்னு எல்லாருக்குமே தெரியும். எதுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். கம்பேர் பண்ண போகிறோம் இந்த வாட்டி. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஸ்டிக்கியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் நேரம் அந்த செகண்ட் மெத்தட் பண்ணுற வரையும் வச்சு சைடில் இருக்கட்டும் இருந்தால் சைடில் வச்சுருக்கேன். அதே போல் திருப்பி கம் எடுத்திருக்கேன், வாட்டர் எடுத்திருக்கேன், ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உஜாலா தான் கலரிங்காக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெயிண்ட் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் லிக்விட் தான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்லோவாக பண்ணிங்க அப்படின்னா ஸ்லைம் வந்து கண்டிப்பாக வரும். நான் திருப்பியும் ஆட் பண்ணேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணியிருந்தால ஸ்லைம் வந்து வந்துடுச்சு. ஸ்பீடாக ஆட் பண்ணால் வராது, லிக்விடாக ஆகிடும். இதில் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா ஸ்டிக்கியாக இருக்கும், கையில் செம்மையாக ஒட்டும். அதனால் நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. அதுக்காக ஒரு வழி இருக்குது, இந்த வீடியோவில் எண்டில் பார்க்கலாம். நான் என்னோடய தம்பி வந்து ஆயில் ஃபஸ்ட்டு கொடுத்தான். அந்த ஆயில் வந்து நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அது மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இந்த சமயத்தில். ஓகே, கையில் ரொம்ப ஸ்டிக்கி. அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ண நான் வந்து லேசி இல்லைங்களா, போய் ஹேண்ட் வாஷெல்லாம் பண்ண மாட்டோம். கை பக்கத்தில் வேஸ்ட் கிளாத் இருந்தது, அதிலே தொடச்சிட்டேன். இப்போ வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பண்ணேன். அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சரி, திருப்பியும் தான் பண்ணலாம், ஆயில் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆயில் வந்து அப்ளை பண்ணேன். நிறையவே அப்ளை பண்ணிட்டேன், ஒர்க் அவுட்டே ஆகலை. நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்து ஆட் பண்ணுங்கள். என்னுடைய தம்பி தான் இந்த ஐடியா வந்து கொடுத்தான். இந்த வீடியோவில் அவனுக்கு தேங்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாருங்கள், அவன் வந்து விளையாடிட்டு இருந்தான். இதில் ஒரு ஸ்லைம் அவன் எடுத்துப்பான், எந்த ஸ்லைம் எடுத்துப்பான்னு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து ஆக்டிவேட்டர் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன், சாரி அந்த ஆக்டிவேட்டர் ஸ்லைம் எடுத்துப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் அது வந்து ஸ்டிக்கி இல்லை அவனோட இப்போதைக்கு. ஓகேங்களா? ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் விளையாடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் ஸ்லைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போது ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, லிக்விடை ஆட் பண்ணிவிட்டு உடனே அது வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ரிசல்ட் வந்து சூப்பராக இருந்தது. வீடியோக்கு தெரியல, நான் வந்து ரெண்டு ஸ்லைமே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? திருப்பி ஆட் பண்ணேன். என்னோடய தம்பி வந்து சைடில் வந்து ஸ்லைம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகே, அதனால தான் கம்மெல்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின் கோல்டாக இருக்குது, அதனால தான் இப்படி வந்து பேசுகிறேன். கண்டினியூஸாக பேசுகிறேன்னா என்னன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு மாதிரியாக பேசுகிறேன் இல்லைங்களா, அதுக்காக சாரி. புரியாதா புரியுதா என்னன்னு தெரியல. ஓகேங்களா? நீங்களும் 10 ரூபீஸ் பேக் இருந்தால் கூட போய் வாங்கிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? எந்த லிக்விட் வேணால் எடுத்துக்கலாம். டிட்டர்ஜென்ட் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், திருப்பியும் அந்த வீடியோ வந்து போடுறேன். ஓகே, புரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி பேசுனதால சாரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக கிராஃப்ட் வீடியோவா. நீங்களும் இந்த ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆக்டிவேட்டர் இருந்தால் தான் ட்ரை பண்ணணும்லாம் இல்லை, அதனால தான் ரெண்டு மெத்தட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஒரு கிராஃப்ட் வீடியோவில் திருப்பி திருப்பி சொல்கிறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். பை.